Good morning to all. Welcome to our YouTube channel WinMath Study Place. நம்ம இந்த வீடியோல CSIR NET June 2012ல கேட்ட Part C question பார்ப்போம். Which of the following matrices are positive definite? Previous videosல இதுக்கான results போட்டிருந்தோம். Positive definiteனா matrix எப்படி இருக்கணும், என்ன டைப்ல இருந்துச்சுனா அதெல்லாம் positive definiteனு பார்த்தோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஐக்கன் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினைட் சொல்லிடலாம், எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட் சொல்லிடலாம். பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ஜீரோங்கிற ஒரு ஐக்கன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். நெகட்டிவ் அண்ட் ஜீரோங்கிற ஒரு ஐக்கன் வேல்யூ இருந்துச்சுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட்னு பார்த்தோம். இல்லை பாசிட்டிவ் வேல்யூவும் இருந்துச்சு நெகட்டிவ் வேல்யூவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்துருக்கோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். வி நோ தட் எ மேட்ரிக்ஸ் இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட் இஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காகவும் பிரின்சிபல் லீடிங் டயகனல் மைனஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லலான்னு பார்த்துருக்கோம். நம்ம க்வெஸ்சன் என்னென்னா பாசிட்டிவ் டெஃபினைட்டா அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட்டுக்கான டெஃபினேஷனை மட்டும் நோட் பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டு ஆப்ஷன் ஏக்கு வருவோம். ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது, கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கா? ஓகே, நவ் டேக் த கிவன் மேட்ரிக்ஸஸ் ஏ அண்ட் ஃபைண்ட் த லீடிங் பிரின்சிபல் மைனஸ். அப்போ ஏ ஒன் ஒன் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட் பிளேஸில் உள்ள வேல்யூ ஏ ஒன் ஒன்ங்கிறது டூ, டூ இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஏ டூ டூ அப்படிங்கிறது ஹோல் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இஸ் த்ரீ, த்ரீ இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போது இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம், அவ்வளோ ஐகன் வேல்யூஸ் த லீடிங் பிரின்சிபல் வேல்யூஸ் ஆர் ஜீரோ அப்படிங்கிறதுனால இது என்னன்னு சொல்லிடலாம், பாசிட்டிவ் டெஃபினைட் சொல்லிடலாம். ஹென்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நவ் கம் டு செகண்ட் ஆப்ஷன், டேக் த கிவன் மேட்ரிக்ஸஸ் பி. பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லெட் பி ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா? எஸ் இட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இதனுடைய லீடிங் பிரின்சிபல் மைனர் ஃபைன் பண்ணுறோம். பி ஒன் ஒன், ஃபஸ்ட் பிளேஸில் உள்ள எலமெண்ட் ஒன், ஒன் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. செகண்ட் மைனர் ஃபைன் பண்ணும்பொழுது ஹோல் டிட்டர்மினன்ட் டூ பை டூவில் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஸோ ஒன் மைனஸ் ஃபோர் இஸ் மைனஸ் த்ரீ லெஸ் தேன் ஜீரோ. ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் பாசிட்டிவ். இது என்னன்னு சொல்லிடலாம், இன்டெஃபினைட் ஃபார்ம்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். ஃபார் ஆப்ஷன் சி, கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை சின்னு எடுத்துக்கிறோம், அதையும் செக் பண்ணுவோம். இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ அதனுடைய லீடிங் பிரின்சிபல் மைனர் சி ஒன் ஒன் எடுத்தோன்னா ஃபஸ்ட் டேர்ம், ஸோ தட் இஸ் ஃபோர் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. நெக்ஸ்ட் டூ பை டூ, செகண்ட் மைனர் இஸ் ஃபோர் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் ஃபோர், டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறோம், அது இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஃபிஃப்டீன்னு கிடைக்குது, கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவ், ஸோ சி இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட். ஹென்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபார் ஆப்ஷன் டி, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் செக் பண்ணுறோம், இது என்னவாக இருக்குது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. லீடிங் பிரின்சிபல் மைனர் எடுக்கிறோம், டி ஒன் ஒன் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜீரோ, இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னு சொல்ல முடியாது, லெஸ் தேன். அப்போ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. அடுத்து செகண்ட் மைனர் டி டூ டூ இஸ் ஹோல் டிட்டர்மினன்ட், அது என்ன இருக்குது, ஜீரோ மைனஸ் சிக்ஸ்டீன், ஸோ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது என்ன அர்த்தம், நெகட்டிவ் செமி டெஃபினைட்னு பார்த்தோமோ, ஸோ இட் இஸ் நாட் பாசிட்டிவ் டெஃபினைட். ஹென்ஸ் ஆப்ஷன் டி இஸ் ராங். ஃபைனலி வி கன்க்ளூட் தட் ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட் சொல்யூஷன்ஸ். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் 2016ல கேட்ட பார்ட் பி க்வெஸ்சன். பார்ட் பி க்வெஸ்சன் என்ன அர்த்தம், ஒன்லி ஒன் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும், இதுவும் பாசிட்டிவ் டெஃபினைட்டாக நெகட்டிவ் டெஃபினைட்டாங்கிறத பற்றி செக் பண்ணுறது தான். இந்த மேட்ரிக்ஸை கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் த்ரீ இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட், நான் நெகட்டிவ் டெஃபினைட் பட் நாட் பாசிட்டிவ் டெஃபினைட்.
negative definite neither negative nor positive definite aangana sollanum ipo positive negative naave first eduthonne kuduthirukra matrix symmetric ah non symmetric ah check pannikkom idu a equal to a transpose formula iruka okay this is symmetric matrix symmetric matrix ah irundha leading minus principal minus check pandrom ellame greater than 0 ah irundhuchna positive less than 0 ah irundhuchna negative nu sollidalam ipo positive negative mattum dhaan inga ketirukanga so indha rendu options ah check pannona podum come to the solution given matrix a nu eduthukalam first leading principal minor find pandrom a 1 1 appo first place 1 by 1 matrix eduthukrom leading minor la 1 by 1 appo 1 by 1 eduthona 3 is greater than 0 adut a 2 2 leading la second 2 by 2 matrix edukrom determinant of 3 minus 1 minus 1 2 இதைய டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா 6 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 ஸோ மைனஸ் 1 தட் இஸ் 5 கிரேட்டர் தேன் 0 அண்ட் தென் ஏ 3 3 அப்போது 3 பை 3 மேட்ரிக்ஸில் லீடிங் அப்போ ஹோல் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் 2 பை 2 அப்போது 3 இன்ட்டு 2 6 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 6 மைனஸ் 1 இஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 இந்த இந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம் மைனஸ் 3 மைனஸ் 0 ஸோ மைனஸ் 3 மட்டும் வரும் 0 இன்ட்டு எனி திங் இஸ் 0 இப்போ இதுலேருந்து 15 மைனஸ் 3 தட் இஸ் 12 கிரேட்டர் தேன் 0 இப்போ எல்லாமே கிரேட்டர் தேன் 0 கிடச்சிச்சா அதுலேருந்து என்ன சொல்லலாம் கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினேட் ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கனால இதோட நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் ஆல் த மைன் பிரின்சிபல் மைனஸ் ஆஃப் ஏ ஆர் கிரேட்டர் தேன் 0 ஹென்ஸ் ஏ இஸ் அ பாசிட்டிவ் டெஃபினேட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் அடுத்த கொஷின் சிஎஸ்ஐஆர்னே ஜூன் 2017 கேட்ட பார்ட் சி கொஷின் இது லெட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கியூஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் ஏஎக்ஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கியூப் தென் இதுதான் கிவன் டேர்ம் இதுலேருந்து இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு சொல்லணும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஏ ஹாஸ் எக்ஸாக்ட்லி டூ பாசிட்டிவ் ஐகன் வால்யூஸ் பி ஆல் த ஐகன் வால்யூஸ் ஆஃப் ஏ ஆர் பாசிட்டிவ் ஆப்ஷன் சி இஸ் கியூஆஃப்எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கியூப் கியூஆஃப்எக்ஸ் லெஸ் தேன் 0 ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கியூப் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லணும் ஃபார் சி அப்படிங்கனால மோர் தேன் ஒன் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கலாம் இந்த ப்ராப்ளமை நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணி சொல்ல போகிறோம் கம் டு சொல்யூஷன் கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து என்னவாக இருக்குது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது ஓகே இப்போ இதனோட ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் ஒன் ஐ ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் தென் எக்ஸாக்ட்லி டூ ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவான் இருக்குது அல்லது கியூஆஃப்எக்ஸ் கிரேட்டர் தேன் இங்கே 0 கியூஆஃப்எக்ஸ் லெஸ் தேன் 0 நாலு ஆப்ஷன்ஸ்லேருந்து சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஸோ அதனால் ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபஸ்ட் வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுத்துக்கலாம் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம் இப்போ 3 by 3 மேட்ரிக்ஸ்னால அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியில் என்ன எடுத்துக்கலாம் லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0ங்கிறது கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இது ஈக்குவேஷன் நம்பர் 1னு எடுத்துக்கிறோம் இதில் S1 அப்படிங்கிறது என்ன சம் ஆஃப் டைகனல் எலமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸினுடைய டைகனல் எலமெண்ட்ஸினுடைய சம் வேல்யூ தட் இஸ் 3 + 2 + 1 இஸ் 6னு கிடைக்குது S2 அப்படிங்கிறது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் டைக்னல் எலமெண்ட்ஸ் டைக்னல் எலமெண்ட்ஸ்னுடைய மைனர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் ஸோ A11 மைனர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் டெலிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நாலு எலமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அது என்ன கிடைக்குது 2 - 9 இஸ் -7 கிடைக்குது A22ங்கிற பிளேஸில் உள்ள எலமெண்ட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் ரோ காலம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற 4 வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம் 3 - 2 - 2 - 1 கிடைக்குது டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் 3 - 4 இஸ் -1 கிடைக்குது A33 அப்படின்னா A33ங்கிற பிளேஸில் உள்ள கரஸ்பாண்டிங் ரோ காலம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற 4 வேல்யூஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும் தட் இஸ் 3 1
1, 2 determinant எடுத்தோம் அப்படின்னா 6 - 1 is 5ன்னு கிடைக்குது. இப்போ சம் ஆஃப் ஆல் திஸ் மைனர் வேல்யூ இஸ் S2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், -7 - 1 -8 + 5 - 3 அண்ட் தென் S3 = determinant of the given matrix, that is 3 - -7 -1 - -5 + 2 - -1 இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா -18 கிடைக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கிடைக்கும், தட் இஸ் λ³ - 6λ² - 3λ + 18 = 0 கிடைக்கும். இதே சால்வ் பண்ணும்பொழுது கிடைக்கிற லாம்டா வேல்யூஸ் தான் நமக்கு ஐகன் வேல்யூஸ்னு பார்த்துருக்கோம். இப்போ அந்த பாலினாமியலை நம்ம சால்வ் பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்குது, λ - 6 λ² - 3 = 0 அதாவது இதில் ரீரைட் பண்ணுறோம், λ³ - 3λ - 6λ² + 18 = 0 ரீரைட் பண்ணோன்னா இந்த ரெண்டு டேர்மில் இருந்து லாம்டா வெளியில் எடுக்கலாம். இப்போ λ² - 3 இதிலேருந்து -6 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா λ² - 3 = 0 இருக்குது. இதுலேருந்து காமன் டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா λ³ - 3 λ - 6 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. அதுலேருந்து λ = 6 λ = ±√3 லாம்டா வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், λ = 6√3 - √3 ஆர் த ஐகன் வேல்யூஸ். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், 2 ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவாகவும் 1 ஐகன் வேல்யூ நெகட்டிவாகவும் இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாகனு சொல்லிடலாமா, ஒன்லி 2 ஐகன் வேல்யூஸ் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ், அப்போ அது ராங், செகண்ட் ஆப்ஷன் ராங். தேர்ட் ஆப்ஷன் qx greater than or equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 நெகட்டிவாக இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், less than 0ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் A and D ஆர் கரெக்ட் சொல்யூஷன்ஸ். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், இந்த மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்குது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஃபினிட்டாக பாசிட்டிவ் டெஃபினிட்டான்னு கேட்டாலே நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் லீவிங் மைனஸ் செக் பண்ணாவே நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா லீடிங் மைனர் A11 அப்படிங்கிறது என்ன, 3ங்கிற வேல்யூ. ஸோ 3 > 0. A22 அப்படிங்கிறது 2/2 மைனர், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் 2/2 மேட்ரிக்ஸ் 3, 1, 1, 2 டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா 6 - 1 = 5 > 0. A33ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, -18 கிடைக்குது. அது என்னவாக இருக்குது, less than 0 இருக்குது. இப்போ ரெண்டு வேல்யூ பாசிட்டிவ், 1 = less than 0, 1 வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், எனி 2 ஐகன் வேல்யூஸ் ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் qx இஸ் less than 0 சொல்லிடலாமா, நாட் ஆல் பிரின்சிபிள் மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ், ஹென்ஸ் ஆப்ஷன்ஸ் A and D ஆர் கரெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.